சூப்பரான ரோஸ் மில்க். வா, ஃபேண்டாஸ்டிக்கான டேஸ்ட்டு. இந்த மாதிரி ரெண்டு டம்ளர் குடிக்கலாம். வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னா சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரோஸ் மில்க் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப 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 சிம்பிளான விஷயம். இப்போ அது எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இப்போ பார்க்கலாம். நான் வந்து ஒரு நபர் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ அளவுன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். கரெக்டாக ஒரு 300 ml பால் எடுத்துக்கோங்க. பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு கெடுங்க. சில்லுன்னு இருக்கணும் பால். பால் நல்லா சில்லுன்னு இருக்கணும். காய்ச்சின பால் ஆற வச்சதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 teaspoon அளவுக்கு ரோஸ் மில்க் பவுடர். இந்த ரோஸ் மில்க் பவுடர் நிறைய பிராண்ட் இருக்குது. இது உங்களுக்கு வந்து கடைகளில் கிடைக்கும். அதே போல் ரோஸ் மில்கில் எசன்ஸும் இருக்கும். ஆனால் எசன்ஸ் வாங்காதீங்க, அது ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல். அதனால் எசன்ஸ் வாங்க வேண்டாம். ரோஸ் மில்க் பவுடர் வாங்கிக்கிங்க. ரோஸ் மில்க் பவுடர் வந்து பால் பவுடர்லாம் ஆட் பண்ணி பண்ணுறது, இதிலே சுகர்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ரோஸ் மில்க் பவுடர் வாங்கிக்கிங்க. இது பாதாம் பிசினி. நீங்கள் ரோஸ் மில்க் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாள் நைட்டே பாதாம் பிசினி வாங்கி ஊற போட்டுடணும். இது வந்து ஒரு 50 gram பார்த்திங்கன்னா ஒரு 30 rupees அளவு தான் வரும். ரோஸ் மில்க் பவுடர்னு பார்த்திங்கன்னா ஒரு 200 gram வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 rupees 70 rupees ரேஞ்சுக்கு தான் வரும். ஆனால் நீங்கள் 200 gram வாங்கினீங்கன்னா 10 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். 10 பேரை விட ஜாஸ்தியாகவே சாப்பிட்லாம். இது வந்து கேசர் சிரப்பு. இது குங்குமப்பூவோட பாகு. இது வந்து உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். கொஞ்சம் பிஸ்தா பருப்பு, கொஞ்சம் பாதாம் பருப்பு, இதுவும் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க. இப்போ இதை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 spoon, கரெக்டாக 2 spoon ஒரு கிளாஸில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கரைஞ்சிரும் அது. ஏன்னா இதில் வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணி தான் போட்டிருப்பாங்க, அதனால் உடனே கரைஞ்சிரும். உங்களுக்கு இதில் இருக்கிற சுகர் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ ரோஸ் மில்க் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக பாதாம் பிசினி சேர்க்கலாம். இந்த பாதாம் பிசினி சேர்த்திங்கன்னா நல்ல குளிர்ச்சி. இது பாருங்கள், அது சேர்த்தன ஒன்றுமே மேலே சூப்பராக அப்படி மிதக்குது பாருங்கள். அந்த கலர் இங்கே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது, நீங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சமாக நட்ஸை தூக்கிக்கோங்க. இப்போ இது மேலே சும்மா டெக்கரேஷனுக்கு இந்த குங்குமப்பூ சிரப்பு. போதும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இது, நல்ல ஒரு ஹெல்த்தான ட்ரிங்க்கு. இது நான் சொன்னது போல் எசன்ஸ் வாங்காதீங்க, ரோஸ் மில்க் பவுடர் வாங்கிக்கிங்க. அதில் நிறைய பிராண்டட் இருக்குது, ரோஸ் மில்க் பவுடர் வாங்கிக்கிங்க. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ரோஸ் மில்க். வா, ஃபேண்டாஸ்டிக்கான டேஸ்ட்டு. இதுமாதிரி 2 tumbler குடிக்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த சம்மருக்கு வந்து வீட்டில் நீங்கள் வந்து இதை அடிக்கடிக்கு குழந்தைங்களாம் செய்து கொடுங்க. நட்ஸ்லாம் போட்டு கொடுக்கும்போது நல்ல ஒரு ஹெல்த்து இது. அது மட்டும் இல்லை, பாதாம் பிசினி போடுறதுனால இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு குளிர்ச்சி அது. அதனால் கண்டிப்பாக பாதாம் பிசினி போடுங்க. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது இது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆ, சூப்பர்.